சுக்குட்டி பழத்தை பொறிச்சிட்டு சுக்குட்டி காய பொறிச்சிட்டு வந்துருக்குறேன். அதையும் வருங்கண்ணா, முக்காவாசி வரும் திறந்துச்சு. உனி எல்லாமே கருப்பாகிறது தான், பொறிச்சு போடலாங்க. வந்தா வரட்டும், வெள்ளின போட்டு. அது எப்படி வராம வந்தா மர இல்லைன்னு ரெண்டே ஒட்டுக்கா போடாத. ஐயோ கூடு போயிடப்பே. சரி, இந்த வெள்ளை கொய்யா வந்து இருக்குதா பழம்? அவங்க அவங்க மொத்தமா போடணும், அதுக்கு என்ன வழிந்த குடிச்சிட்டு இங்க தூக்கி வீசிடுறது. இந்த பாட்டில் எடுத்துக்கங்க, பாட்டில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மோகனா, இந்த இடம் வந்து வெள்ளை கத்திரிக்காய் போட்டுக்கிற, அதனால இப்படி வாங்க. இங்க என்னமா முளைச்சு கிடக்குது? அது வந்துட்டு நார்மல் கத்திரிக்காய். வெள்ள கத்திரிக்காய் வேதா இங்க போட்டுருக்க, உனிமேல் தான் வரும்ண்ணா. இப்படி கசாம் மசான்னு போடக்கூடாது, நடுப்புல தடத்தை விட்டு ரெண்டு பக்கம் போட்டாத்தானே ஆகு. கம்பு வந்துக்குது. நீ மட்டும் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, பொண்ணாங்க நிக்கிற வந்துருக்குது. இல்ல எல்லாமே வந்திருக்குது, நடுவுல தடத்தை விட்டு ரெண்டு பக்கம் போட வேண்டியதுதானே. மொத்தமா நீங்க தானே சொல்லுவீங்க. அதாவது வந்துட்டு நம்ம விதைச்சோம்னா கீழே நிழல் தெரியக்கூடாதுன்னு, அந்த மாதிரி. இது வந்துட்டு அவரைக்காவா என்ன தெரியலண்ணா, என்னதுன்னா கொடி தட்டக்காய். தட்டக்காய்ங்களா? அந்த பக்கம் தர்பூசணியா? மிளகு பீக்கண்ணா? மரவெண்டை இந்த சைடு போட்டு விட்டுக்குதுண்ணா. இப்ப இதுக்குள்ள எப்படி விதை போடுவேன்? எதுக்குள்ளா தோண்டிக்கிட்டு போட்டு போட வேண்டியதுதாங்க. அதுக்கு போய் பிஹெச்டியா படிக்கணுங்க. உங்ககிட்ட வந்த இல்ல, பூராமே பில்லா கிடக்குது. சுத்தம் பண்ணி வீட்டுல போடணும். சுத்தம் பண்ணதாங்கண்ணா. போன வருஷம் மழை காலத்துல முழங்கால வயிறு பில்ல இருந்து குமரேசன் இந்த காட்டுக்குள்ள வந்து பாம்பு கடிச்சு போடுதா மாப்பிள? நீ வர்ற விதைய வந்து முளைக்காது மாப்பிள, மழை காலத்துல வர்ற விதைய முளைக்காது. இப்படி காய் காயிற கூட்டம்னு உள்ள பூசணம் மாட்டா ஆயிக்கு, அப்புறம் அவ்வளவுதான். அதனாலதான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு, நான் போட்டதும் முளைக்கல. இதை கொண்டு போய் போடு. உன இதுக்கு மேல காயாது, இந்த இந்த அப்படியே உள்ள பூசணம் போத்துரு. பூசணம் போத்து விதை டேமேஜ் ஆயிரு. வெயில் காய போட்டு அப்படியே போட்டுரு. அது வெயில காய போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. இந்த கிளைமேட்டுக்கு காயாது. வெய்ய காலத்துல வர்ற விதை தான் வந்து நல்லா இதா இருக்கு, எடுத்து போட முடியும். ஆனா பூ வேணா இந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லா பூக்கு. விதையில வந்து விஷயம் இல்ல, விதை ஒண்ணும் இருக்காது. அந்த சவுண்டால் செடி வெட்டி ஏதி குமரேசு, இல்லைன்னா போன வருஷம் மட்டும் திருப்பியும் வந்து பாம்பு கடிக்க ஆஸ்பத்திரி போகணும். வெட்டிடலாங்கண்ணா, வேற எதுனாலும் போத்தாவே. விவேக் சொல்ற மாதிரி, மரம் வளரனா புதர் வளர்க்கிறீங்கன்னு. அதுதான் மாயன் கீரை. இந்த மழை முடிஞ்சா வந்துருமாப்ல, அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரம் அந்த புத்தல கேலாம் முளைச்சு. இந்த இப்படி ரெண்டு மூணு நாள் ஈசல் பிடிக்கிறேன். இல்லை இடிச்சாலும் முளைக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இடிச்சாலும் முளைக்கு, ஈசல் இருக்கிற புத்தல தான் கேலானே முளைக்கு. அந்த ஈசல் அந்த கரையான் கூடு இருக்குது இல்ல, அதுல இருந்து வர்றது தான். கம்பாமா அது எடுத்தோடனே முன்னாடியே போட்டு போயிடுறது. வந்து அண்ணா அங்க கிடக்குது மூக்கரட்ட, புடிங்க தூக்குனா ஆள் உயரத்துக்கு நிக்க.
இப்பவே புடிங்கி இருக்கும் பிரேஸ். எதுனா இது வெட்டி எடுக்க கூடாது, புடிங்கிட்டு எடுக்கணும். இப்ப கையில புடிங்கிரு. இப்ப வந்து அப்படி உலப்புனீனா உலப்பிட்டே தான் இருப்ப நீ. புடிங்கிரு கையில. ஆனா உள்ள பாட்டில் கண்ணாடி சில்ல எல்லாம் கிடக்கு. ஆமாண்ணா, ஒரு டைம் எடுத்து போட்டு வேற சுட்டோம்னா அது பாட்டுக்கு. பாஸ் அவர் எடுத்து சுத்தம் பண்ணிருக்காரு, போய் பாரு. பாஸ்ங்களா? உளி ஒண்ணு வச்சிருக்கிறாரு, உளியை வச்சு தோண்டியே எடுத்துறது போற. இது என்ன மரத்தை கறி கூட்டிருக்கிற? சவுண்டாலா? சவுண்டா இல்லைங்க, டெல்லி முல்லை. டெல்லி முல்லை? டெல்லி முல்லா. அப்ப அந்த சவுண்டாலையும் கறி கூட்டுரு. சரிண்ணா, அது உள்ள இருந்ததுன்னா பூரா தாறு மாறா வந்துரு. ராம் சீதா வச்சிருக்கிற வரட்டுங்க, வரட்டுங்க. பழங்காய்க்கு ஒரு ஒரு 10 பப்பாளி செடி வரிசை இந்த வரிசையில வச்சு விட்டு விட்டுரு. சரிங்கண்ணா, அது வாட்டு கிடக்கும். நல்ல மண் புழுனா இந்த மலைக்கு வரமில்ல. குமரேஸ் வீட்டு தோட்டமுங்க, உள்ள வர்றதுக்கே பயமா இருக்குது. இந்த காட்டுக்குள்ள இருந்து போன வருஷம் குமரேசனை பாம்பு கடிச்சு போடுது. அப்புறம் பாம்பு கடிச்சு போடுதாட்டு இருக்குது, விட்டாதே சரியாயிக்கு அப்படின்னு சொன்னானுங்க. ஒன்று சொல்லிடுறேன், ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரி போயிடணும். ஒன்று பாம்பு கடிச்சு போடுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே போய் உடனே பிளட் டெஸ்ட் எடுத்துருவானுங்க. இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லை. என்ன, எங்களதுல வாழத்தோட்டத்தை இன்னொருத்தர் இருந்துருக்காரு. எந்த பாம்பு கடிச்சாலும் சரி, ஆளை உயிரோடு கொண்டு போய் ஐயங்கிட்ட சேர்த்திட்டோம்னா காப்பாற்றி போடுவாருங்க. அவருக்கு கோயிலே கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக இருந்திருக்கிறாருங்க. அந்த வைத்தியமெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. அதனால பாம்பு கடிச்சு போடுறதாட்டு இருக்குது, படுத்து தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரு அப்படின்னுங்க. போய் படுத்துட்டு ஆள் காலி. அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீல, ஏதாவது கண்ணில் பட்டுருமுங்க. கண்ணில் பட்டாலும் சும்மா நம்ம நேத்திரம் பூண்ட இது ஊத்துறது, நந்தியா வட்ட பூ எடுத்து கண்ணுக்கு வச்சு படுத்துக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே ஆஸ்பத்திரி போயிடணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும், வேறையெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போனாலும் சரி போகலினாலும் சரிங்க, கண் ஒன்று இந்த பாம்பு கடி ஒன்று ரெண்டுக்கும் உடனே ஓடிடணுங்க. பார்த்ததுன்னா இந்த சுண்டு விரல் சோட்டு கட்டி விரியும், கண்ணாடி விரியும் கடிச்சிட்டு அதே போதும், ஆளை காலி பண்ணி எரிஞ்சிரு. அது எங்கள் ஏரியாவில் பூரா கட்டு விரியும் கண்ணாடி விரியும்னு இருக்குது. குமரேசு சுக்குட்டி விதை போடுறாரு இங்கே காமி எதைய. இந்த புளிச்சக்கீரை பூரா சுனையாக இருக்குது. வேற சுக்குட்டி பழத்தை பொறிச்சிட்டு வானா, சுக்குட்டி காயை பொறிச்சிட்டு வந்துருக்குறேன். அதுவும் வருங்கண்ணா. ஆ, முக்காவாசி வருங்க, திறந்துச்சு. உனி எல்லாமே கருப்பாகிறது தான், பொறிச்சு போடலாங்க. வந்தால் வரட்டும், வெள்ளினு போட்டு. அது எப்படி வராம வந்தால் மரம் இல்லைன்னு ரெண்டையும் ஒட்டுக்கா போடாத. ஐயோ, கூடு பயிர சரி, இந்த வெள்ளை கொய்யா வந்து இருக்குதா? பழம் பழம் இல்லைண்ணா, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் எனக்கு விதைக்கு விதைக்கு பொறிச்சிக்கலாங்க, வருங்க. எப்போ காய் இருக்குதா? இல்லை, சின்ன இச்சோடி இச்சோடி பச்சை காய் இருக்குது. சரி ரைட், அது வந்தோடனே போட்டுக்கலாம். இந்த விதையை தூவி விட்டுருவோம். அப்புறம் உள்ளே இருக்கிற கட்டையும் கூட நல்லா வெட்டி எடுக்காமல் அதாவது துத்தி செடி தளைஞ்சிட்டு நிற்குது. நம்மளே டைம் பாஸுக்கு விவசாயம் பட்டுக்கிறோம். டைம் பாஸுக்கு பார்த்தாலும் டைம் இல்லாத பாஸுக்கு பார்த்தாலும் ஒழுக்கமாக பார்க்குறதுனா பார்க்கணும். இல்லைன்னா வீட்டில் படுத்து தூங்கணும். திங்கிற சோத்துக்கு வெட்டி வேலை செய்யக்கூடாதுல்ல. சரி, போய் குமரேசன் அகத்தி மரத்தை பார்க்கலாம். அந்த பாம்பு கடிக்கலின்னு சொல்லிடுங்கண்ணா, கண்டம் கத்திரிக்காய் தான். அது எப்படி தெரியும், கண்டம் கத்திரிக்காய் முள்ளு கீச்சி விட்டுதா இல்லை வந்து பாம்பு தான் கடிச்சுதானே? அதுதான் இந்த விஷயத்தில் வந்து யாருமே லூசில் விடக்கூடாதுங்க. முள்ளு பட்டுடுது, கல் பட்டுடுது அப்படின்னு இல்லை. அந்த ராஜேஷ் வந்து சொன்னான் பாரு, நைட்டு பாம்பு கடிச்சு போடுதாட்டா இருக்குதுன்னு நைட்டு வந்து கேனமாட்டம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. இல்லமாமா நெசமாத்த அப்படின்னு காலை காமிச்சா ரெண்டு புள்ளி இருக்குது, அது கனியுதுங்க. இந்த கட்டு விரியும் கண்ணாடி விரியும் பல்லுத்த அப்படி இருக்கு, அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் உடனே ஆஸ்பத்திரி போய் பிளட் டெஸ்ட் எடுத்தா ஆமான்ட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் இருந்துட்டு வரல. அதனால இந்த பாம்பு கடியிலையும் மட்டும் கண்டங்கட்டி முள்ளு கீசிடுது, கருவேலை முள்ளு கீசிடுதுனால இருக்கக்கூடாது. குமரேசன் அகத்தி மரத்தை பார்க்கல, அதுக்கு தான் வந்தோம்ங்க. புளிச்சி கீரை பாருண்ணா, முளைச்சிருக்குது. அதை இப்படி போட்டு விட்டுருக்குறேன் புத்தாரியா. ஏங்கண்ணா, ரெண்டு செடி மூணு செடி இருந்தால் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கு, பரவலாக இருக்கிறது தான். சரி போட்டு விட, வரட்டு. வந்ததுக்கு அப்புறம் புடிங்க நட்டிக்கலாம்ண்ணா. புடிங்கெல்லாம் நட முடியாது, கீரை போய் எங்க புடிங்க நடுவேன். மரமா அருமையாக வெயில் வந்துடுது. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கல. குமரேஸ் குமரேஸ் வேலையை பார்க்க. குமரேஸ் வீட்டு செகப்பகத்தி ஃபுல்லாக பூத்து கிடக்குதுங்க.
நானுமே இலவு காத்த கிளி மாரி அன்னாடு வந்து பார்த்துட்டுதான் இருக்கிறேன். காய் முத்துமா முத்துமான காய் முத்தாது. ஏன்னா வந்து இந்த மழை கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே உள்ள பூஞ்சான மாட்டா பூத்து காய் வேஸ்ட்டாக போயிருங்க. நம்ம வெய்ய காலத்தில் விதை எடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்கு. ஆனால் வந்து பூவை தினசரி பூக்கிற பூவுங்க, தினசரி இவ்வளவு பூ பூத்துட்டே இருக்கு. நீ அடுத்தடுத்து அரும்பு வச்சுட்டே இருக்கு, பூத்துட்டே இருக்கு. இதை கிட்ட காமிங்க பாருங்க, இன்னைக்கு பூத்த பூவுங்க ஒரே கொத்தில் நாலு எட்டு பூ இருக்குது. அடுத்து நாளைக்கு பூக்கிறதுக்கு உண்டான மொக்குகள் தயாராகிட்டு இருக்குது. அதுக்கடுத்தது அரும்பு வந்துட்டே இருக்குது பாருங்க. இந்த அரும்பு வந்து அடுத்தடுத்த நாள் பூத்துட்டே இருக்குங்க. இனி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மார்கழி தை மாதத்து வரைக்கும் டெய்லி ஒரே செடியில் ஒரு 100 அகத்தி பூ எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்புறம் அகத்தி மரம் நட்டால் இந்த மாதிரி எப்படி குமரேஸ் கீழாலேயே கிளவர மாதிரி பண்ணி விட்ருக்காரு, இப்படி பண்ணணுங்க. மேலே வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி சைடு பிரான்ச் நிறையா வந்து கீழாலேயே பூ வந்துடும். கீழாலேயே கிளவறதுனால கீழாலேயே பூ வரும், ஈஸியாக பறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாட்டுக்கு மரத்தை கட் பண்ணி மேலே விட்டோம்னா எடுக்க முடியாதுங்க. நல்லா வளர்த்தி வச்சிருக்கிறேன், நிறைய பூத்து நிற்குது. இருந்தாலும் விதை வருதா இல்லையா பூராமே காய்க்க விட சொல்லியிருக்கிறேன். என்ன நிறைய அகத்தி செடி கேட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு 500 கவரில் அகத்தி போட்டேன், எல்லாம் நல்லா முளைக்கலை. ஒரு 100 செடி இருக்குது, அந்த செடியை காமிக்கிறேன். இந்த வெடியை எடுத்துகிட்டு போய் இது கூட சேர்த்தி போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க. போதும் இல்லைங்க, என்ன சரி குமரேசு முளைச்சிக்குதுங்கண்ணா. அரும்புளிச்சார் குடிங்கண்ணா. சரி நான் கூப்பிடுறேன். இது 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த நம்ம இப்ப வீடியோல பார்த்த குமரேச சிகப்பகுத்தி மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்ட சிகப்பகுத்தி செடிங்க. எல்லாம் நிறையா சிகப்பகுத்தி செடி வேணும்னு கேட்டிருந்தீங்க. சிகப்பகுத்தி செடி ஒரு 500 கவரில் போட்டோம், ஆனால் வந்து ஒரு 100 தான் முளைச்சிதுங்க. இப்போ இதில் ஒரு 100 செடி இருக்குது. வேணுங்கிறவங்க நேரில் வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க. மழை காலமாக இருக்கிறதுனால நட்டு விட்டா டக்குன்னு வந்துடு. இந்த சிகப்பகுத்தி பூ வந்து அருமையாக இருக்குங்க சமையலுக்கு. சிகப்பகுத்தி பூ விற்பனையே ஆகுதில்ல, நல்லா விற்கலாமுங்க. அது பூ கணக்கில் விற்குது. ஒரு கவரில் இவ்வளோ பூவுன்னு போட்டு அப்படி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வணிக ரீதியாக எடுத்துகிட்டு போகலாம், இது எதுவும் எங்கேயும் கிடைக்கிறது இல்லையில்ல. அதனால் வந்து போட்டால் இது நல்லா விற்பனையுமாக வருஷம் பூரா பூக்குங்க. இந்த வெள்ளையகத்தி வந்து அந்த சீசனுக்கு தான் பூ எடுக்கு, இது வந்து வருஷம் பூரா பூத்துட்டே இருக்குங்க. நம்ம அந்த மரத்தில் பார்த்தோம்ல, அதில் காயும் தொங்கிட்டு இருந்தது, பெரிய பூவும் இருந்தது, சின்ன மொக்கும் இருந்தது, அரும்பும் எடுத்திருந்தது. நல்லா கொஞ்சம் எருவு போட்டு தண்ணி கொடுத்தோம்னா வருஷம் பூரா இது பூ எடுத்துகிட்டே இருக்குது. விற்பனையும் பண்ணல. ஒரு 2 செடி நட்டு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு அகத்திக்கீரை பொரியலுக்கு நல்லா இருக்குது. வெள்ளையும் கூட துவர்ப்பு கசப்படிக்குங்க, இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த ரேஞ்சில் ஒரு 100 செடி இருக்குது. வேணுங்கிறவங்க நேரில் வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பார்சல் அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் வந்து தை மாதத்துக்கு மேலே அந்த புது விதைகள் வந்ததுக்கப்புறம் போட்டு உருவாக்கி பார்சல் அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ நேரில் வர்றவங்க எடுத்துக்கலாமுங்க. இந்த செடி 100 செடி இருக்குது. நன்றி, வணக்கம்.